ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, ஸோ உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் பார்டரில் இருக்கேன். ஸோ ரெண்டு கண்ட்ரியோட பார்டரில் தான் இப்போ நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ இங்கிருந்து நான் இப்போது கிர்கிஸ்தான் கண்ட்ரிக்கு போக போகிறேன். ஸோ இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:00 ஆச்சுங்க. ஸோ இங்கிருந்து அப்படியே நடந்து பார்டருக்கு போயிட்டு நான் வந்து இமிக்ரேஷன்லாம் முடிக்கணும். ஸோ வாங்க போவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார்லாம் வந்து இருக்குது. ஸோ பார்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு கார் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ காருங்க வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நான் வந்து டாக்ஸி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அண்டிஜான்லேருந்து ஓஷுக்கு இந்த பார்டருக்கு நான் டாக்ஸியில் வந்தேங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி பார்டரை வந்து கடக்க போகிறேன். அதுவும் வந்து நடந்து போக போகிறேன். ஸோ என்கிட்ட இப்போ வந்து விசா அண்டு விசா காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் அண்டு பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அவங்க வேறு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சத்தியமாக என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. இமிக்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்டர் பக்கத்துலேயே வந்து ஃபுட் ஷாப்பு அண்டு டாக்ஸிலாம் வந்து இவ்வளோ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதாங்க பார்டர் கேட்டு. ஆஃபீஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு உள்ளே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூ போகுது. ஸோ எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஹலோ, இமிக்ரேஷன் I have visa. ஸோ இப்போ வந்து உஸ்பெகிஸ்தானோட இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கிர்கிஸ்தானுக்குள்ளே போகணும். இதாங்க அந்த வே. கேமரா அண்ட் ஃபோன்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது. நான் வந்து தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன். ஓ மை காட், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்கன்ட்டு. மோஸ்ட்லி வந்து உஸ்பெகிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான் பீப்புள்ஸ். ஸோ அவங்க வந்து எல்லாருமே சோவியத் யூனியன்னால அவங்களுக்கு விசா ஃப்ரீ. எப்போ வேணாலும் உள்ளே போய்க்கலாம், எப்போ வேணாலும் வெளியே வந்துக்கலாம். ஸோ இங்கே தான் நானும் நின்னாகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வண்டிலாம் செக் பண்ணி அமுச்சிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் வந்தேன். பாஸ்போர்ட்டு அண்ட் விசாலாம் வந்து செக் பண்ணிவிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ நிறைய பேர் நின்றுருக்காங்க. வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. உஸ்பெகிஸ்தான் ரிபப்ளிக்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இந்த சைடில் கிர்கிஸ்தானோட என்ட்ரன்ஸ் கேட். செம்ம கூட்டங்க. எல்லோரும் வந்து ஆடுங்க போகிற மாதிரி எல்லாம் மூவ் ஆகி போயிட்டுருக்காங்க. எல்லாம் அடிச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. எப்பா கிட்டத்தட்ட வந்து செம வெயில் அடிக்குதுங்க. நான் இந்த வெயிலே ஒரு 1 hour வெளியிலேயே நின்றுருப்பேன். தண்ணி வர ரொம்ப தாகமாக இருக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து உஸ்பெகிஸ்தானோட எக்ஸிட் ஸ்டாம்ப் வந்து வச்சுட்டாங்க. அண்ட் என்ட்ரி ஸ்டாம்பும் வந்து கிர்கிஸ்தானோட என்ட்ரி ஸ்டாம்ப் வந்து வச்சுட்டாங்க. க்ரீன் கலரில் இருக்குல்ல அதான். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு வழியாக கிர்கிஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. சுமூகமாக முடிஞ்சிச்சுங்க எல்லாமே. ஸோ ஃபைனலி வந்து கிர்கிஸ்தானுக்குள்ளே வந்தாச்சுங்க. கரன்சி வந்து மாற்றிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து உஸ்பெகிஸ்தானோட கரன்சி பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh
95,000 இருந்துச்சு. அதை மாற்றினா 1400 ரூபா 1500 ரூபா கொடுத்தாங்க. ஒரு 200 ரூபா வந்து சார்ஜ் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டாக்ஸி கண்டுபிடிச்சி ஓஷோட மெயின் பிளேஸ்க்கு வந்து போயாகணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து டாக்ஸியாக தான் இருக்குது. ஸோ எந்த டாக்ஸி எதுனே தெரிலங்க. சீப்பான டாக்ஸி வந்து கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ கைஸ், ஃபைனலி நான் வந்து கிர்கிஸ்தான்குள்ளே வந்துட்டேன். ஸோ கரன்சியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஹோஸ்ட் வீட்டுக்கு வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ். ஸோ வீடு கண்டுபிடிச்சிட்டேன். லொக்கேஷன் வந்து அவர் அனுப்பிச்சு விட்டார். கூகுள் மேப் வந்து ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா நான் வந்து அப்படியே போயிட்டுருக்கேங்க. இதுதான் கிர்கிஸ்தான், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு வந்து உஸ்பெகிஸ்தான்லேருந்து என்ட்ரன்ஸ் வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஸோ பெருசாக எதுவுமே கேட்கலங்க. உஸ்பெகிஸ்தானோட வீசா மட்டும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கிர்கிஸ்தான்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கிர்கிஸ்தானோட வீசா மட்டும் கேட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து உள்ளே வந்துட்டேன். அவ்வளோ கஷ்டமாக எந்த இதுவுமே இல்லை. பாஸ்போர்ட்டு வீசா மட்டும் காமிச்சா உள்ளே விட்டுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து, இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.